ஹாய், நான் ரேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பொள்ளிச்சது, அதாவது ஸ்டீம்டு ஃபிஷ். அது எப்படி செய்ய போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, இப்போது ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, குருமிளகு பொடி, தனியா பொடி, உப்பு, ஆஃப் லெமன். இப்போ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். தேவைன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க, ரெண்டு சைடும். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மீனாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் போக போகிறோங்க. இப்போ நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், மற்றும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்குது, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, புளித்தண்ணி கொஞ்சம், 1 கப்பு துருவின தேங்காய், 4 பச்சை மிளகாய் நல்ல நீல நீளமாக கட் பண்ணது. இப்போ நம்ம பேன் வச்சுட்டோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா கோகனட் ஆயில். ஸோ இப்போ நம்ம அதை ஊற்ற போகிறோம். நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ இதுக்கு இந்த 1 கப்பு கார்லிக் போட்டுடலாம். இது நல்லா வணங்கணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று இந்த வாழை இலை. ஸோ அது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா வணங்கணுங்க. வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வணங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஆனியன். இப்போ இந்த ஆனியனை இப்படி குத்தி எடுக்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சு நமக்கு வந்து நல்லா சன்ன சன்னமாக கிடைக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ இது டொமேட்டோ போட போகிறோம். அதுவும் கூட ரொம்ப நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த சில்லி ஆட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் இது மஞ்சப்பொடி. இப்போ மஞ்சப்பொடி வணங்கியாச்சுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அடுத்தது 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் தப்பம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது இது வணங்கினதுக்கு அப்புறம் இது புளித்தண்ணிங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் தேய்ச்சு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறங்க 1 கப் துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி நல்லா வணக்கிட்டு வணக்கினதுக்கு அப்புறமா இது நம்மளோட ஃபில்லிங் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பேன் வச்சுட்டு இந்த கோகனட் ஆயில் ஊற்றிக்கணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு கோகனட் ஆயில் தாங்க நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணுறோம்.
தவா ஃப்ரை மட்டும் நம்ம பண்ணால் போதும். இந்த கோகோனட் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே எல்லாம் போகணும். அதுக்கு வேண்டி லைட்டாக நம்ம டிப் பண்ண போதும். இப்போ நல்லா ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க, மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த இலையை வந்து இப்படி கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை வந்து கொஞ்சம் வாட்டணும். இது நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு கூட வாட்டிக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம வாட்டணும் அப்படின்னா, இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது டேர் ஆகாமல் இருக்கும், அதாவது கிளியாமல் இருக்கும். இப்போ இந்த வாட்டின இலையை இப்படி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணும். பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சம், கறி லீவ்ஸு, இப்போ இந்த ஆனியன் கறி லீவ்ஸை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மசாலா கையிலே எடுத்துக்குவோம். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த மீனை அதுக்கு மேலே வைக்கணும். வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மசாலையவும் அது மேலே ஃபில் பண்ணலாம். இப்போ இதெல்லாமே ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இலையை ஃபோல்ட் பண்ணோம். இப்போ ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாழை இலையோட நார் வச்சு கட்டுறோம். நம்ம நமக்கு வாழை இலை நார் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம சாதா நூல் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இதை உள்ளே வைக்க போகிறோம் இல்லையா, அந்த ஃபோல்ட் பண்ணது அடி பிடிக்காமல் இருக்கிறது வேண்டி. இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறோம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மீன் பொழிச்சது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாங்க, பாருங்கள் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி திருப்பி கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை திருப்பி கூட போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இப்போது இந்த ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபிஷ் எப்படி குக் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.